ஏழு புறத்திலும் அரசியல் கட்சி எல்லைகளை தாண்டி திரளாக ஒன்றுக்குள் இயக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள். எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் ஒரே குரலில் நம்முடைய சகோதர தமிழர்களான ஈழத்தமிழர்களுக்கு விடிவு வேண்டும் என்பதிலே ஒன்றுபட்ட காட்சியினை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த ஒற்றுமை இங்கு இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் மக்களுக்கும் அரசியல் எல்லைகளுக்கு அப்பால், சாதி வேறுபாடுகளுக்கு அப்பால், மத வேறுபாடுகளுக்கு அப்பால், இங்கு தமிழ்நாட்டில் வாழ்கிற 8 கோடி தமிழர்களும் இணைந்து நின்றால் உலகம் பூரா வாழ்கிற தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்பார்கள். உலகத் தமிழர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்களும் நாமும் இணைந்து நிற்போமானால் ஈழத் தமிழர்களின் விடிவு உறுதி 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 என்பது ஐயம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் சிலர் ஆதங்கமாக சிலவற்றை சொன்னார். எங்கெங்கோ நடக்கிற படுகொலைகளை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற படுகொலை பற்றி எல்லாம் கண்டிக்கிற உலகம் ஈழத்தில் 2009 ஆம் ஆண்டில் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் பதைக்க பதைக்க படுகொலை செய்த போட்டு உலகம் கண்ணை மூடிக்கொண்டது. ஏன் என்று கேட்டார். உண்மைதான், ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளியர் என்று சொன்னார். சங்ககால தமிழன் அவன் பேர் கணியன் பூங்குன்றன். அவன் பாடினார் யாதும் ஊரே யாவரும் கேளியர் என்று சொன்னார். எந்த ஊரா இருந்தாலும் என்னுடைய ஊர், எந்த மொழியில் பேசினாலும், எந்த இனத்தவனா இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் என்னுடைய உறவினன் என்று கருதுகிற அந்த விரிந்த பெருநோக்கு தமிழனுக்கு மட்டுமே இருந்தது. சங்க இலக்கியங்களை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களானால் உலகம் உலகு என்ற சொற்கள் 200க்கு மேற்பட்ட இடங்களில் வருகின்றன. உலக கண்ணோட்டம் கொண்டவன் நம்முடைய முன்னோர் மட்டுமல்ல, நாமும் தான். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லோரையும் தன்னுடைய கேளியராக கருதிய தமிழன் உலகத்தில் எந்த நாட்டில் வாழ்கிற எந்த இனத்தவனாக இருந்தாலும் தன்னுடைய சகோதரனாக கருதி மகிழ்ந்த தமிழன் அவனுக்கு உலகமறியாத ஒரு கொடுமை நடந்த போது 2009இல் உலகம் ஏன் நம்மை ஏன் என்று கேட்பதற்கு கூட மறந்து ஒதுங்கி நின்ற என்னை பார்க்க வேண்டும்னா
நாம் உலகத்தில் உள்ள யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க கூட இல்லை. எல்லோரையும் ஒன்றாக இணைப்பதற்கு முயன்றோம். அதையே நம்முடைய லட்சியமாக கொண்டோம். அதையே நாம் நம்முடைய இலக்கியங்களில் பதித்தோம். ஆனாலும் கூட நம்முடைய மக்கள் பதற பதற படுகொலைக்கு ஆன போது இந்த உலகில் யாரும் எதுவும் இன்று வரை கேட்கவில்லை. ஏன் நம்முடைய ஒற்றுமை குறைவு தான் அதற்கு காரணம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜி தீவில், சின்னஞ்சிறிய தீவு தான், அதை ஏறத்தாழ 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அங்கே போய் குடியேறினார். குடியேறினார்கள் என்றால் உழைப்பாளர்களாக கப்பல் கப்பலாக ஏற்றிச் செல்லப்பட்டார். அவர்களை பற்றி நம்முடைய பாரதி பாடியிருக்கிறார். அந்த நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன் சகோதரர் வைத்தவர்களுக்கு நிச்சயமாக நினைவிருக்கும். அவர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கிறார். அந்த நாட்டில் நடைபெற்ற ஒரு தேர்தலில், பொது தேர்தலில், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இந்தி பேசுகிற ஒருவர் அந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஆனால் அதை அந்த நாட்டின் சொந்த இனத்தைச் சேர்ந்த சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜனநாயகத்தின் தீர்ப்பினை ஏற்க மறுத்தார். அவர்களுடன் அந்த நாட்டின் இராணுவமும் சேர்ந்து கொண்டது. இராணுவ தளபதி அந்த நாட்டின் பிரதமரை உடனடியாக கைது செய்து சிறையில் வைத்தார். ஹரியானா மாநிலம், சின்னஞ்சிறிய மாநிலம், அந்த மாநிலத்து மக்கள் அன்றைக்கு கொதித்திருந்தார்கள், போராடினார்கள். வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். உடனடியாக இங்கிருந்து விமானம் மூலம் வெளிநாட்டு அமைச்சரையும் யாரையும் ஒரு அமைச்சரை ஹரியானாவுக்கு அனுப்பி ஆஸ்திரேலிய நாட்டு பிரதமருக்கும் இவர் நேரடியாக பேசி எச்சரிக்கை விடுத்து உடனடியாக அந்த நாட்டின் பிரதமர் விடுதலை செய்யப்பட்டார். அவரை இந்திய விமானத்தில் ஏற்றிக்கொண்டு வந்து ஹரியானாவில் இறக்கிய பிறகுதான் அந்த மக்களின் கொந்தளிப்பு அடங்கிய. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மலேசியாவிலே மலேசிய தொழிலாளர்கள், சீன தொழிலாளர்கள், நம்முடைய தமிழ் தொழிலாளர்கள் எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய ரப்பர் தொழில் தோட்டங்களிலே வேலை பார்ப்பதற்காக இருக்கிறார். அனைத்து தொழிலாளிகளையும், சீனர்களானாலும் மலையர்களானாலும்,
அல்லது தமிழர்களானாலும் எல்லோரையும் இணைத்து ஒரு தொழிற்சங்கம் அமைக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் ஒரு தமிழனான கணபதிக்கு இருந்தது. அவன் ஒரு மாபெரும் தொழிற்சங்கத்தை எல்லோரையும் ஒன்றாக்கி இணைத்து அதற்கு தலைமையாகி அங்கே போராடுகிறான். வெள்ளைக்காரன் ஆட்சி அன்றைக்கு மலேசியாவில் இருக்கிறது. அங்க இருக்கிற தோட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆங்கிலேயருக்கு சொந்தமான தோட்டங்கள். அங்கே வேலை பார்க்கிற தொழிலாளிகளையெல்லாம் ஒன்றிணைத்து அந்த முதலாளிகளையும் அரசையும் எதிர்த்து போராடுகிறான் மலேசியா கணபதி. அதை அடக்குவதற்கு முடியவில்லை. எனவே அவர்கள் தந்திரமாக அவன் வீட்டில் ஒரு கைத்துப்பாக்கி இருந்தது என்று பொய்யாக குற்றம் சாட்டி மலையா கணபதியை அன்றைக்கு கைது செய்து அவனை தூக்கில் அவனுக்கு தூக்கு தண்டனையும் போட்டார்கள். அந்த மலையா கணபதி தூக்கிலே போடப்பட்ட போது இங்கே உள்ள சிலர் மட்டுமே எதிராக குரல் கொடுத்தார்களே தவிர நம்முடைய மக்கள் ஒன்றுபட்டு நின்று அவனை காப்பாற்றுவதற்கு குரல் கொடுக்க மலையா கணபதி இவ்வளவுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மலையாவுக்கு வந்தபோது இந்திய தேசிய இராணுவத்தில் அவன் அங்கிருந்த இராணுவ வீரர்களுக்கு ஆசிரியர் பொறுப்பை ஏற்று நேதாஜி அல்லே மதித்து பாராட்டப்பட்டவன். ஆனால் அவன் தூக்கு கயிற்றில் தொங்கிய போது ஏன் என்று கேட்க முடியவில்லை. வரிசையாக சொல்லலாம், மலையக தமிழர்கள் நம்முடைய நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களால் அடிமைகள் போல அழைத்து செல்லப்பட்டு இலங்கை தீவிலே ரப்பர் தேயிலை தோட்டங்களை அமைப்பதற்கு அவர்களின் உழைப்பை உறிஞ்சி கொடுத்தது ஆங்கில ஆட்சி, ஆங்கில முதலாளி. ஐந்து தலைமுறைகளுக்கு மேல் அந்த நாட்டில் வாழ்ந்து அந்த மக்களுக்கு அந்த நாட்டின் தேசிய வருமானத்தில் 60% ரப்பர் தேயிலை தோட்டங்களின் மூலம் ஈட்டி கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள், அவர்களுடைய உழைப்பு. ஆனால் இலங்கை 1948 சுதந்திரம் பெற்றவுடன் முதலில் அவர்கள் தலையில் கை வைத்தார்கள். அந்த மலையக தமிழர்களை நாடற்றவர்கள் என்று அறிவித்தார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கும் சிலர் மட்டுமே அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்களே தவிர ஒன்றுபட்டு தமிழகம் அதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. வரிசையாக சொல்லலாம், அறவழி போராட்டத்திலே அன்றைக்கு தந்தை செல்வா அவர்கள் தலைமையிலே ஈழத்தமிழர்கள் அறவழி எல்லாம் போராடினார்கள். அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்கு அவர் இங்கே வந்தபோது இங்கே இருக்கிற தலைவர்களை நாம் பார்த்தார். இங்கே தம்பி
நம்முடைய திருமகன் பேசும்போது அதை குறிப்பிட்டார். பெரியாரை பார்த்தபோது சொன்னார், நான் அநேகமே ஆயிருக்கிறேன், உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார். அதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் இதையும் மீறி நமக்கு ஒரு மகத்தான கடமை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். உலகம் புறமும் இலங்கையிலே மட்டுமல்ல, மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே, தென்னாப்பிரிக்காவிலே, பிஜித்தீவிலே, இன்னும் தென்னமெரிக்க நாடுகள், இவற்றில் நாம் நம்முடைய தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அந்த நாடுகளில் சிங்கப்பூரில் பார்த்தால் ஒரு தமிழன் ரெண்டு தடவை குடியரசுத் தலைவராக வர முடிந்தது. ஆனால் அங்கே தமிழனின் எண்ணிக்கை 7% தான். மலேசியாவிலே நம்முடைய தமிழர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், மொரிஷியஸில் இருக்கிறார்கள், ரீயூனியன் தீவிலே இருக்கிறார்கள், நம்முடைய தென்னாப்பிரிக்காவிலெல்லாம் அமைச்சர்களாக, நாடாளுமன்றர்களாக, அதிகாரிகளெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் எல்லாம் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. என்ன ஆதங்கம் என்று சொன்னால், 8 கோடி தமிழ் மக்கள் வளரக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலிருந்து 20 கல் தொலைவிலே ஈழத்தமிழர்கள் பதைக்க பதைக்க படுகொலை செய்யப்பட்ட போது 2009 அருகிலே 20 கல் தொலைவில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் வாழ்கிற நமக்கு ஏதாவது நேர்ந்தால் இவர்களா காப்பாற்ற போகிறார்கள் என்று நினைக்கிறார். என்னிடமே சொல்லியிருக்கிறார், நியாயமான ஆதங்கம். உலகம் புறாவும் வாழ்கிற தமிழர்கள் அவர்கள் நம்மை போலவே திருக்குறளை கற்றவர்கள், திருக்குறளை இன்றும் போற்றுபவர்கள். நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படிய செவ்விலக்கியங்களை அவர்களுடைய கருவூலங்களாக மதித்து போற்றுபவர்கள் இன்று வரையிலும் கூட, இனியும் கூட. மொழியால், இனத்தால், பண்பாட்டால், இலக்கியத்தால், வரலாற்றால் எல்லாற்றுடன் நம்முடன் பிணைந்து நிற்பவர்கள். நாம் வேறு, அவர்கள் வேறு அல்ல. உலகின் எந்த நாட்டின் மூலை முடுக்கிலே இருக்கக்கூடிய தமிழனுக்கு ஏதாவது ஒரு அபாயம் நேரிடுமானால் அதை தடுத்து காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த தாய் நாட்டு தமிழனுக்கு உண்டு. அந்த உணர்வோடு நாம் ஈழத்தமிழர் பிரச்சனையை அணுகுவதிலே தவறிவிட்டோம். நாம் மட்டும் ஒன்றுபட்டு நின்றிருந்தோமானால் அன்றைக்கு இந்த பேரழிவு ஈழத்தமிழர்களுக்கு வந்திருக்கார். அது மட்டும் நண்பர்களே, உலகம் உலகிலும் நம்முடைய மக்கள் எல்லா நாடுகளிலும் அநேகமாக இருக்கிறார்.
இருக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் அரசியல் காரணமாக, வேறு காரணமாக பிளவுபட்டு பிரிந்து நின்றார். அவர்கள் கதி என்னாகும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த எத்தகைய வேறுபாடும் அநேகமாக அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு இந்த மேடையில் இருந்து எதிர்ப்பு செய்யும் எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்களும் இங்கே அமர்ந்து எப்படி செய்யப்படுக்கக்கூடிய இந்த இனிய காட்சி நம்முடைய தமிழ்நாடு புறாவும் பரவ வேண்டும். அருமை நண்பர்களே, ஈழத்தமிழர் பிரச்சனையோ காவிரி பிரச்சனையோ பெரியார் அணை பிரச்சனையோ எந்த கட்சியின் பிரச்சனை அல்ல, அல்லவே அல்ல. அது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை. ஈழப் பிரச்சனையானாலும் காவிரி பிரச்சனையானாலும் பெரியார் பிரச்சனையானாலும் ஏன் நமக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை? வேறு யாரையும் நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. நாம் நம்முடைய ஒற்றுமை குறைவுதான் அதற்கு காரணம். நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதிலே கர்நாடகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்கின்றன. அதே போல கேரளாவில் எதிரும் புதருமாக சண்டை போடுகிற கட்சிகள் கூட்டணிகள் கூட நமக்கு பெரியார் அணை நீரை கொடுக்க கூடாது என்பதிலே ஒன்றுபட்டு நிற்கிறார். ஏன் அந்த ஒற்றுமை இங்கே வரவில்லை? இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த கூட்டம், இந்த மேடையிலே ஒற்றுமையிடம் கூடியிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இந்த ஒற்றுமையை நம்முடைய தமிழ்நாடு புறாவும் எடுத்து செல்லவும் நம்முடைய தமிழர்களின் தலையாய பிரச்சனைகளில் எந்த வேறுபாடும் குறுக்கிட அனுமதிக்காமல் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்பதன் மூலமே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை நம்முடைய மக்களுக்கும் அவர்களின் ஒற்றுமையின் மூலம் உலக தமிழர்களுக்கும் ஊட்டினார். நம்முடைய நோக்கமான ஈழத்தமிழர்களின் விடிவு விரைவில் கிடைக்கும் என்பதை கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த அருமை தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.